ஜெயலலிதாவின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி முன்னாள் முதலமைச்சரோ பன்னீர்செல்வம் தலைவியில் ஏராளமானோர் சென்னை சேப்பாக்கத்திலிருந்து மெரினாவில் உள்ள நினைவிடத்திற்கு பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன் காட்சிகளையும் தற்போது நேரடியில் பார்த்து வருகிறோம். விவரங்களை தெரிவிக்கிறார் செய்தியாளர் பவித்ரா. வடக்கம் பவித்ரா, அது குறித்து முழு விவரம். அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் ஆறாவது ஆண்டு நினைவு நாளானது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். இப்போது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் தற்போது அவரது ஆதரவாளர்களுடன் சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா நினைவிடத்திற்கு நேரடியாக வந்து மலர் மலையும் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறார். இதற்கு முன்னதாக அவர் சேப்பாக்கம் மைதானத்தில் அருகில் இருந்து பேரணியாக அவரது தொண்டர்கள் படைத்துள்ள இந்த நினைவிடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவருடன் தொடர்ந்து வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி உள்ளிட்டோரும் அவருடன் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கருப்பு சட்டை அணிந்து ஜெயலலிதாவின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளான இன்று ஜெயலலிதா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். அதன் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் எம்ஜிஆர் நினைவிடத்திலும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தி ஜெயலலிதா நினைவு நாள் உறுதிமொழியும் ஏற்றினார்கள். அதே போல ஓ பன்னீர்செல்வமும் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்திய பிறகு உறுதிமொழி ஏற்க இருக்கிறார். தொடர்ந்து அதிமுகவின் பல்வேறு கொள்கைகள் குறித்து, மேலும் அதிமுகவின் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இன்று ஜெயலலிதாவின் ஆறாவது நினைவு நாளில் அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைவரும் தனித்தனியாக வந்து ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தி வருகிறார்கள். தற்போது ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு பேரணியாக அவரது ஆதரவாளர்களுடன் கருப்பு சட்டை அணிந்து வந்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அவருக்கு உற்சாகமாக கைதட்டி இரட்டை இலை சின்னங்களை காண்பித்து அவருக்கு உற்சாகமாக அவரை ஆதரித்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் இங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்திவிட்டு அதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் நினைவு நாள் உறுதிமொழியையும் ஏற்க இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ்க்கு அடுத்தபடியாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் பேரணியாக வந்து ஜெயலலிதா நினைவிடங்களில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். அதே போல சசிகலாவும் சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா நினைவிடத்திற்கு பேரணியாக வந்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சரும் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்று ஜெயலலிதாவின் ஆறாவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக சார்பாக ஓ பன்னீர்செல்வம் மறைந்த ஜெயலலிதாவின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஏராளமானோர் சென்னை சேப்பாக்கத்திலிருந்து மெரினாவில் உள்ள நினைவிடத்திற்கு பேரணியாக சென்று அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதற்கு காட்சிகளை தற்போது பார்த்து மேலும் இவர்களை பின்வரும் செய்திகளை பார்க்கலாம்.
தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.